இன்னைக்கு நாம டுவெண்டி டுவெண்டி போர்ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன மனோராதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மலையாளம் வெப் சீரிஸ் பார்க்க போறோம் மொத்தமா ஒன்பது எபிசோடு இது ஒரு ஆந்தாலஜி சீரிஸ் மக்களே நீங்க டைரக்டா நீட்டா பார்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நீங்க எந்த எபிசோட் வேணா டைரக்டா போயிட்டு பாத்தலாம் இப்போ நான் ரெண்டு எபிசோட் போடுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் கண்டிப்பா பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த பாகம் வந்தே தீரும் முக்கியமா இந்த படம் இந்த சீரிஸ் போடுறதுக்கான காரணமே இப்படி ஒரு சீரிஸ் வந்திருக்கு அப்படின்ற

நம்ம ஹீரோ ஒரு தோணிக்காரரா இருப்பாரு அதாவது மரங்களை அந்த ஆத்துக்கு நடுவுல கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் பாத்துட்டு இருப்பாரு மரம் வெற்றவர் கிடையாது மரத்தை ஆத்துல கொண்டு போய் சேர்க்கிறவரா இருப்பாரு இப்ப நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு சீட்டு விளையாடுற மாதிரி அது ஒரு உருட்டல் கேம் போல அதை உட்கார்ந்து விளையாடி காசு கட்டிக்கிட்டே இருக்கும் போது அவன் கொஞ்சம் ஃப்ராடு பண்றான்னு அவன் அடிக்க பாயும்போது அங்க வந்த பெரியவரு டே அப்துல் வந்துட்டு மரக்கட்டைகளை தனியா எடுத்துக்கிட்டு தோனில கிளம்புறான் அவன் தனியா போனா கண்டிப்பா உயிரோட திரும்பி வரவே மாட்டான் நீ போயிட்டு அவனுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு வைக்க அவரும் போறாரு உங்க ஊரு வாழ கடவு தானே சொல்லிட்டு அப்துல் கிட்ட கேக்கும் போது போற வழி வாழ கடவா இருந்தாலுமே கூட நீ எங்க வண்டியை நிப்பாட்னா என்ன பண்ணுவனே தெரியாது உன்ன நானே கொலை பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல யோ அது உன்னுடைய ஊர் தானையா உன்னுடைய தங்கையும் தானே இருக்காங்க அவங்கள பார்த்து பேசிட்டு போனா என்ன நீ வருவன்னு காத்துட்டு இருக்க மாட்டாங்களான்னு கேக்கும் போது நான் இருக்கனா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது எனக்கு அங்கெல்லாம் போக புடிக்கல அங்க நிப்பாட்டாத அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது அம்மாவும் தங்கச்சியும் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க தப்பே பண்ணா கூட அவங்க உன்னுடைய அம்மாவும் தங்கச்சி அப்படின் போது என்னுடைய அப்பா சாகும்போது எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் என் தங்கச்சிக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்கும் இந்த டைம்ல திடீர்னு வீட்டுல காசு புழங்க ஆரம்பிக்குது எக்கச்சக்கமான பேர் வீட்டுக்கு வந்துட்டு என்ன விஷயம் அப்பா இறந்து இந்த அம்மா வந்துட்டு மாறிட்டு இருக்காங்க போல நிறைய ஆண்கள் கூட பழகி இருக்காங்க நிறைய காசு எல்லாம் வாங்கி இருக்காங்க இத பாத்து ஒரு கடுப்பாயிட்டு அம்மா பிடிக்காம அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு இத பத்தி எல்லாம் இவரு சொல்லிட்டே இருக்கும் போது சரி ஓகே உங்களுக்கே உடம்பு சரியில்லை ஏற்கனவே வாயில மூக்குல ரத்தம் வந்துட்டு இருக்கு

பண்ணிட்டு அம்மா ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இப்போ இப்ப அங்க யாரோ வந்துட்டு நெருப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நெருப்பும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கத்திட்டு இருக்கும்போது அம்மா காலம் காத்தாலும் எதுக்குமா போற கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க நான் நாடி வம்பு பண்ணிட்டு இருக்கேன் காலங்காத்தாலேயே நாக்க தொங்க போட்டு வந்துடுறாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்ல இதே டைம்ல அங்க நம்ம ஹீரோ வராரு யார் நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் என் பேர் பாபுட்டி நான் தான் வந்துட்டு அப்துல் கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு அப்துல் இன்னமும் உயிரோட தான் இருக்கான அவனெல்லாம் பார்த்து பல வருடங்கள் ஆகுது இங்க வரவே மாட்டேன் என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா பரவாயில்லையே ஒன்டாம் போலியே எங்க அவன் கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது நான் அவனை கூட்டிட்டு வரல தூக்கிட்டு வந்திருக்கேன் அவன் இறந்து போயிட்டான் அவனுக்கு உடம்பு செல்லாம இறந்து போயிட்டான் அப்படின்னு போது அம்மா ஃபீல் பண்றாங்க தங்கச்சி கறி ரொம்ப ரொம்ப சத்தம் போட்டு அழுகிறாங்க அதுக்கப்புறம் டெட் பாடிய தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் எல்லாம் பண்றாரு நம்ம அப்துலோடைய திங்ஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட கொடுக்கும் ஹீரோயின் செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எதுக்காக அழுது நடிச்சுக்கிட்டு இருக்க இப்போ வந்துட்டு அப்துல் கிடையாது நீயும் உன்னுடைய அம்மாவும் என்ன வேணா பண்ணிக்கலாம் நீ சந்தோஷம் தானே பண்ணும் எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்காத நான் கடுப்பாயிருவேன் அண்ணன் எப்போ வருவா எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தோணி வரும்போதும் போயிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன் நான் என்ன பாவம் பண்ண நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு போது இவர் அப்படியே அமைதியா நிக்கிறாரு அந்த பொண்ணு கிளம்பிடுறா இப்ப அப்படியே இந்த ஊர்ல இருக்க ஒரு தோணிக்காரரை காமிக்கிறாங்க இவர் வந்துட்டு இந்த இடத்தோடைய இன்சார்ஜ் போல மக்களே அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா சரியா புரியல அதாவது படகு மூலயமா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க மரம் கொண்டு வரதா இருக்கட்டும் சாப்பாடு பொருட்கள் கொண்டு வரதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் தோணி மூலயமா தான் இந்த ஊருக்கு வரும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இது வந்துட்டு தோணித்துறை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போ எப்படி போர்ட் கப்பல் துறை அந்த மாதிரி எல்லாம் அந்த ஊர்ல அது தோணித்துறை அப்படின்னு சொல்றாங்க இந்த பெரியவரை காமிக்கிறாங்க இவரு தான் இன்சார்ஜ் இப்போ நம்ம ஹீரோ இந்த பெரியவரு கிட்ட வந்து அப்துலோடைய காசு கொஞ்சம் அவன் வந்துட்டு கடைசியா வேலை பார்த்த அந்த ஓனர் கிட்ட காசு குத்தமிச்சிருக்காரு இதை கொண்டு போயிட்டு வீட்டுல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது போது என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது நீ வேணா போயிட்டு குடுத்துடுவா அப்படின்னு சொல்லும் போது இவரு போயிட்டு கொடுக்குறாரு அப்ப அந்த அப்துலோடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் சாகும்போது கூட என் மேல கோவமா இருந்தானா என் மேல வெறுப்பா இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ அமைதியா இருக்காரு கண்டிப்பா வெறுப்பா தான் இருந்திருப்பான் இப்போ என்ன பார்த்து ஏளனமா பேசுறவங்க என்னை பார்த்து ப்ராஸ்ட்யூட்னு சொல்றாங்களாம் அப்ப என்ன பண்ணாங்க என் பக்கத்துல தான் வந்தாங்க என்ன ஏதாவது பண்ண முடியுமான்னு தான் பார்த்தாங்க இந்த ஊரே ஒரு மோசமான ஊரு இந்த மக்கள் எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது நீ போப்பா ஆனா இந்த பக்கம் வரும்போது வந்து பாத்துருப்போ உனக்கு ஒரு அக்கா இருக்க அது மறந்து போயிடாத அப்படின்னு சொல்லும் போது நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோ இந்த ஊருக்காரே கிடையாது வேற வேற ஊருக்கு போவாரு நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது இந்த மரத்தை மட்டும் ஆத்து வழியா கொண்டு போயிட்டு இங்க இருந்து அங்க கொண்டு போய் சேர்த்துடுவா அப்படின்னா சேர்த்துட்டு வந்துடுவாரு அதுக்கு காசு வாங்கிப்பாரு அந்த மாதிரி ஒரு வேலை பாக்குறாரு இப்ப நம்ம ஹீரோ வேலைக்கும் போக மாட்டாரு வேற ஊருக்கும் போக மாட்டாரு இங்கேயே இருக்காரு ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஹீரோவை புடிச்சு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயின ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா தான் தப்பான பொண்ணா இருக்காங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா இவளை நம்ம இப்படியே விட்டு வைக்க கூடாது நம்மளே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ முதல்ல வளையல் வாங்குறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு கிட்ட பேசி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணையும் லவ் பண்ண வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க எனக்கு வந்துட்டு நிறைய காசு தேவைப்படுது எனக்கு வந்துட்டு ஒரு வீடு தங்கறதுக்கு வீடு இருந்தா போதும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா மகாராணி மாதிரி பாத்துப்பேன் நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போறேன் வேலை முடிஞ்சது அப்புறமா வரேன் அப்போ கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது என்ன மறந்துட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது உன்ன போயிட்டு மறப்பனா நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் நான் என்னைக்கா இருந்தாலும் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த அம்மா கிட்டையும் சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறாரு இப்போ சில பல மாதங்கள் ஆகுது போன நம்ம ஹீரோவை ஆளையே காணும் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகவலும் இல்ல ஆனா இந்த பொண்ணு அந்த ஆத்தங்கடைக்கு வந்து எப்போ வருவாரு எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா ரொம்பவே ஃபீல் பண்றா ஹீரோ மிஸ் பண்றா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இதே டைம்ல

கண்டுக்காம வந்து அம்மா கிட்ட இங்க பாரு உன்கிட்ட காசு இருந்தா சாப்பிடு இல்லனா பட்டினி கடந்து சாகலாம் அதுக்காக கடன் எல்லாம் வாங்காத அந்த கறி என்ன அசிங்க சீமா திட்டான் அப்படின்னு போது இவங்க கோச்சுக்கு நேரா போறாங்க நேரா போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க என் பொண்ண பாத்து எதுக்காக ரோட்ல வச்சு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஆடை குடுக்கறன்னு சொல்லி இருபத்தஞ்சு ரூபா கடன் வாங்கிட்டு போன ஆடையும் குடுக்கல கடனையும் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பேச வண்டி அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு வாடி போடின்னு பேசுனா வாய வச்சிருவேன் கடன் வாங்கினது எல்லாமே உண்மைதான் நான் கொடுக்க மாட்டேன்

சொல்லி ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய அம்மா எப்படியாச்சும் அந்த குஞ்சாவூர் இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவன் நல்லா பணக்காரனா இருக்கான் அப்படின்ற மாதிரி அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவனும் அதுக்கேற்ற மாதிரியே அதுக்கடிக்கே வீட்டுக்கு வரான் அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறான் எப்படியாச்சும் உஷார் பண்ண முடியுமான்னு பார்க்கறான் அம்மா கிட்டேயே கொஞ்சம் கொஞ்சமா உன் பொண்ணு மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறான் நம்ம ஹீரோயினுடைய அம்மா நீ அவனுக்கு தான் கட்டிக்கணும் அவனுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஊர்ல அவரு பாட்டுனு வியாபாரம் பண்ணிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது போது சமயம் மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை டைம்ல யாராலையும் இந்த ஆத்துக்கு குறுக்கால அந்த மரக்கட்டையெல்லாம் கொண்டு போக முடியாது எங்களால கொண்டு போக முடியாது கொண்டு போக முடியாது அப்படின்னு போது ஓனரு ரொம்ப அவசரமா கொண்டு போனோம் அப்படின்றாரு நம்ம ஹீரோ நான் கொண்டு போறேன் நான் கொண்டு போனா நான் கேட்கற காசை கொடுக்கணும் அப்படின்னு போது அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோ பிடிச்சி திட்டுறாங்க சமயம் வெள்ளம் கரப்புரண்டு ஓடிட்டு நீ அடிச்சிட்டு போயிடுவே உன்னை வந்துட்டு காப்பாத்தவே முடியாது பணத்துக்கு ஆசைப்பட்டு உயிரை உற்றாத அப்படின் போது பரவாயில்ல எனக்கு நிறைய காசு தேவைப்படுது நான் கண்டிப்பா கொண்டு போக தான் போறேன் எனக்கு ஐநூறு ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓனரும் கொடுக்குறாரு இப்போ நம்ம ஹீரோ அந்த மரத்தெல்லாம் கட்டிட்டு அப்படியே ஆத்து வழியா போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க சரியான மழை சரியான வெள்ள பெருக்கு அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மரக்கட்டைய ரெண்டா பிரிஞ்சு தனித்தனியா போக பாக்குது நம்ம ஹீரோ கீழே ஒழுகுறாரு எப்படியோ நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரக்கட்டையெல்லாம் ஒன்னா கட்டி கரைக்கு கொண்டு வராது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு காசும் குறைக்குது அதே காசோட அதே சந்தோஷத்தோட ஹீரோயின் வந்து பார்க்கலாம் ஏதாவது பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வராரு இங்க வந்து பார்த்தா அம்மா மதியே மாட்டறாங்க நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இங்க ஒரு வேளை அதான் வேளையா வந்த அப்படின்னு சொல்ல எப்ப வந்த எப்ப போக போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க பொறுமையா போவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அங்க நின்னுட்டு ஏதாவது சொல்லியா கல்யாணத்தை பத்தி பேசியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இதே டைம்ல அந்த குஞ்சாவோரா யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு போது தெரிஞ்ச ஒரு அப்துல் கூட வேலை பார்த்தவரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஞ்சாவுக்கு அந்த அம்மா பயங்கரமா மரியாதை கொடுக்குறாங்க இங்க உட்காருங்க அங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கவனிக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் ஹீரோ பாக்குறாரு இவன் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப இலக்காரமா பேசிட்டா நீ என்ன தோணிக்காரனா தோணி ஓட்டவனா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு இவன் யாரு இவன மாதிரி ஆட்கள் எல்லாம் இங்க வரக்கூடாது இவன மாதிரி ஆட்கள் எல்லாம் இங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் வாய் வார்த்தையா சண்டெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க தம்பி நீ எந்த போப்பா நான் பேசுறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ இன்னைக்கு நான் அந்த பையனா பேசி அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஏன் யா எங்க பழப்ப கெடுத்துக்கிட்டு இருக்க ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு எதுக்காக வந்து வந்து தொலை பண்றேன்னு கேட்க அக்கா நான் வந்தது ஒரு காரணமா தான் இதுக்காக என்ன போன்னு சொல்றீங்க உங்களுக்கு பணம் மட்டும் முக்கியமா பணம் தான் முக்கியம்னா இங்க பாருங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு போது பணம் எல்லாம் வேணா நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அந்த குஞ்சாவு கிட்ட எக்கச்சக்கமா காசு இருக்கு இல்லையா அதனால அப்படி சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ கோச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு போலான்னு பார்க்கும்போது போது அங்க வந்து ஹீரோயின் சமாதானப்படுத்துறாங்க இங்க பாரு நான் இங்க ஒரு அஞ்சாறு மாசம் ஊர்ல இல்ல உனக்காக தான் ஊர் ஊரா போயிட்டு என் உயிரை பணைய வச்சு எக்கச்சக்கமா காசை சம்பாரிச்சு ஒரு வீடை பார்க்கலாம் ஏதாவது நிலத்தை வாங்கலாம் அங்க உன்னை கூட்டிட்டு போயிட்டு வச்சு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது நீயும் உன்னுடைய அம்மாவும் சேர்ந்துட்டு கொஞ்சம் பணக்காரனை பார்த்தவனே அவன் பக்கம் பேசுறீங்களா இந்த ஊரை சேர்ந்தவங்க என்ன சொல்லியும் கேட்காம நான் உன்னை லவ் பண்ண உனக்காக எவ்வளவு விஷயம் பண்ண பண்ணுறேன் ஆனால் நீ பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க தெரியாம புரியாம பேசாதீங்க எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கல எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும் அம்மா தான் அந்த ஆளை மாப்பிள்ள தூக்கி வச்சு கொண்டாடிகிட்டு இருக்காங்க நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் எனக்கு நீங்க தான் முக்கியம் நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் முதல்ல எனக்கு இந்த ஊரை விட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ சொல்றதெல்லாம் உண்மையா நான் எங்க கூப்பிட்டாலும் வருவியா என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன் மேல எனக்கு பயங்கரமா நம்பிக்கை இருக்கு நீ என கைவிட மாட்ட நல்லாவே பாத்துப்ப நான் உன் கூட வரேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் தான் ஆத்தங்கரையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ கிளம்பி வந்துரு நீயும் நானும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ பாத்து குஞ்சாவு கிட்ட சொல்ல இதுக்கு நடுவுல இவன் சமையா கடுப்பாயிட்டு அந்த குடும்பத்துக்காக நான் நிறையவே செலவு பண்ணிருக்கேன் அவங்க அம்மா கேக்கும் போது எல்லாம் காசு கொடுத்துருக்கேன் இது எதுவுமே வேஸ்ட் ஆ போயிட கூடாது நான் அந்த பொண்ணு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்காரி வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம ஹீரோயின கற்பழிச்சிட்டு வந்துட்டு பண்ணிக்கிறான் வெளியே வர டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு அதாவது ஆத்தங்கரையில நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்துருப்பாரு எங்கடா நம்ம காதலிய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடையோடு போகும் போது இவ அந்த வீட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கான் நான் இப்பதான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான் என்ன பண்ணணுமோ அந்த பொண்ணை நான் பண்ணி முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ நானே கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் சாப்பிட்ட எச்ச இலையில சாப்பிட நீ எல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு சமையா கோம் வருது அவனை போட்டு பொல புலன் புலக்குறாரு அந்நியமா அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சு கொலையே பண்ண பாக்குறாரு இங்க பாரு என்ன ஒண்ணும் பண்ணாத நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அந்த பொண்ணை ரேப் பண்ணலையா நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போது நீ கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல கருப்பு அப்படின்றது உடம்புல கிடையாது மனசுல இருக்கு அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்காது நீ ஒரு வெறி நாயி நீ அந்த பொண்ணை கடிச்சு வச்சுட்ட அப்படின்றதுக்காக என்னுடைய லவ் அப்படியே விட்டு போக முடியாது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னுடைய உசுரி இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போக அம்மா சமையல் அழுகுறாங்க நான் இல்லாத டைம்ல அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிடுறாரு அவங்க வராம உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இவரு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு ஏமா அப்படி பண்ற வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நான் வரல நான் இங்கிருந்து வரல நீங்க தனியா போங்க எனக்கு வர பிடிக்கல புடிக்கல அப்படின்னு போது இவரு வெயிட் பண்ணி பாக்குறாரு கூப்பிட்டு பாக்குறாரு அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு மட்டும் கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுடைய பேரை சொல்லி எங்கமா இருக்க எங்கமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வராங்க நம்ம ஹீரோ அந்த தோணியில போயிட்டே இருக்கும் நம்ம ஹீரோ வளைய வளையல் வாங்கி கொடுத்திருப்பாரு அந்த வளையல் தண்ணியில மிதந்து வருது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க அதாவது நம்ம ஹீரோயின் தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க இப்போ அப்படியே செகண்ட் எபிசோட் மக்களே இந்த எபிசோட்ல வந்துட்டு நம்ம மம்மூட்டி நடிச்சிருப்பாரு இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்ரீலங்கா போறாரு அது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு போர் நடக்கிற அந்த காலகட்டமா நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான ஆன ஜேர்னலிஸ்டா இருப்பாரு

ஸ்ரீலங்கா வரவங்க பீச்சை பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னு வாங்க நீங்க தம்மா தூண்டு குட்டியான ஊரு கடுகண்ணாவை பார்க்கணும் அப்படின்றீங்க எதுக்காக என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த ஊர்ல என்னுடைய ரிலேஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ அப்படியே என்ன விஷயம் ஆச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோடைய அப்பா ஸ்ரீலங்கால ஒர்க் பண்றாரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ தான் வந்துட்டு போவாரு மொத்தமா ஒரு நாலஞ்சு குட்டி போட்டு வச்சிருக்காரு நம்ம ஹீரோ தான் கடைகுட்டி நம்ம ஹீரோக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்பா எப்ப

கிட்ட போயிட்டு கேக்குறாங்க உனக்கும் ஒரு பொண்ணுக்கும் அங்க தொடர்பு ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன் அந்த குழந்தை தான் இந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் நான் தான் வந்தவுடனே என்ன விஷயம்னு சொன்னேன் இப்போ எதுக்காக தேவையில்லாம ஏன் மேல சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அதான உண்மை என் அண்ணன் அப்பயே சொன்னாரு எனக்கு லெட்டர் கூட போட்டாரு அப்படின்னு போது உன்னுடைய அண்ணன் இங்க வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தான் அவனுக்கு அங்க கூட்டிட்டு போயிட்டு வேலை வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இல்லாத பொருளாத தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கான் போல சொன்னா கேளு புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோ போ இல்லனா அப்படியே விடு பரவாயில்ல நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாளையே ஊருக்கு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு மனைவிய கொஞ்சோட மதிக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவோ அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய பேரு லீலா அவங்க ரெண்டு பேரும் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா நீயும் கூட வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் நான் வரல நான் ஸ்கூலுக்கு போறேன் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த பொண்ணை இவரு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாரு அந்த பொண்ணுக்கும் அந்த விஷயம் நல்லாவே புரிஞ்சு அவரு பொம்மை வச்சு விளையாடிட்டு இருப்பா இந்த பொம்மை அவங்க அம்மா கொடுத்த பொம்மையா இருக்கும் அம்மாவுடைய ஞாபகமா இந்த பொம்மை வச்சுக்கிட்டு இருக்கா இப்ப போகும்போது நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொம்மையை கொடுத்துட்டு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க இருந்து கிளம்புறா அப்படி போனவங்க தான் நம்ம ஹீரோடைய அப்பாவும் திரும்பி வந்திருக்க மாட்டாரு லீலாவும் திரும்பி வந்திருக்க மாட்டாங்க இப்போ வந்துட்டு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ எதர்ச்சியா ஸ்ரீலங்கா வந்து இப்போ கடகண்ணாவுக்கும் வந்து தன்னுடைய அக்கா இங்க தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு உண்மையிலேயே நம்ம ஹீரோடைய அப்பா இந்த ஊர்ல அஃபேர் வச்சு அதுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு மக்களே அந்த குழந்தை தான் லீலா நம்ம ஹீரோடைய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஊருக்கு தேடி வந்திருக்காரு பாத்தீங்களா கைடு வந்து ஹெல்ப் பண்றாரு இது கடலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குட்டி கிராமமா இருக்கும் அங்க ஒரு சின்ன பையன் சின்ன பையன் சொல்ல முடியாது ஒரு இருபது வயசுக்கு மேல இருக்கும் அந்த பையன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அவங்க அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இவங்களுக்கெல்லாம் எல்லாம் சாப்பாடே ரொம்ப கஷ்டம் தான் அதனால கடல் பாசியை விளைய வச்சு அப்படி இல்லைனா சாப்பிடுவாங்க அந்த விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கைடு சொல்றாரு சரி ஓகே லீலாவுடைய வீடு எங்க இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு இப்போ வீட்டுக்கு போறாரு வீட்டுக்குள்ள யாரையும் காணும் வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும் அப்பாவுடைய போட்டோ இருக்கு அப்பா அந்தக்கு அப்புறம் அந்த சித்தியோடைய போட்டோ லீலாவுடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய போட்டோவும் இருக்கு லீலாவும் இறந்து போயிட்டாங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு சித்தியும் இறந்து போயிட்டாங்க போல இப்போ அங்க வந்துட்டு கடல் பாசிய ஒரு பையன் புடுங்கி சாப்பிட்டு இருந்தான் பாத்தீங்களா அந்த பையன் வேற யாரும் கிடையாது லீலாவுடைய பையன் போல அந்த பையன் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே சமையா கத்த ஆரம்பிக்கிறான் அவன் ஏதோ சிங்களத்துல பேசுறான் நமக்கு சரியா புரியல வீட்டை விட்டு வெளியே போன கத்துற மாதிரி நமக்கு தோணுது இப்போ நம்ம ஹீரோ அமைதியா வெளியே வராரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொம்மையை தூக்கி உரமா வச்சுட்டு அப்படியே அங்க வந்து கிளம்பிடுறாரு இப்போ ஃப்ளைட்ல போயிட்டே இருக்கும்போது போது அவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என்னதான் அப்பா அம்மாக்கு பண்ணது துரோகமா இருந்தாலும் லீலா வந்துட்டு என்னுடைய அக்கா தான் அக்காவுடைய பையனை நான் தான் பாத்துக்கணும் நான் வந்து வரும்போது அவனுக்கு தேவையான காசை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கையை முடிகிற வரைக்கும் அந்த பையனை அந்த கடல் பாசியை சாப்பிட்டு வாழ விட மாட்டேன் நான் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வேணும்னு போடுங்க நான் போடுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா தாராளமா ஜி ஃபைல போயிட்டு பாருங்க உங்களுக்கு தமிழ் டப்பிங்லயே இருக்கு முழு சீரீஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் நான் எப்படி சொன்னேன்னு தெரியல ஆனா அமைதியா போட்டுட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா டைம் போறதே தெரியாது அமைதியா உட்கார்ந்துட்டு முழுசா பார்த்து முடிக்கலாம் மக்களே அடுத்தடுத்த பாட்டை மிஸ் பண்ண கூடாது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்